Alright, so hey fam, what's poppin'? It's your boy Shahid back again with another brand new video, baby. So hey guys, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா பீகு பார்க் எங்க இருக்குன்னா சேலம்ல இருக்க ஏற்காடுல தான் இருக்கு. அண்ட் நான் சேலம் வந்து அஃபிஷியலான பர்பஸ்க்காக வந்திருந்தேன், பட் சேலம்ல என்னோட ஃப்ரெண்ட் இருக்காரு முகமது ஹுசேன், அவங்கள காட்ட முடியாது, ஏன்னா அவர் தான் கேமராக்கு பிஹைண்டில் இருக்கார், அவர் தான் ஷூட் பண்ணுறாரு இந்த வீடியோவை. ஸோ இந்த வீடியோ கண்டில் வந்து நான் அவரோட ஃபோட்டோ நான் போட்டுறேன், அவர் கூட வீடியோ நான் போட்டுறேன். ஸோ அவர் தான் எனக்கு சொன்னார், லைக் ப்ரோ சேலம்லேருந்து நம்ம வீட்டிலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 கிலோமீட்டர்ஸில் ஏற்காடு இருக்குது, அண்ட் வந்து பீகு பார்க் இருக்காங்க. ஸோ அவருக்குமே இது ஒரு ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸ் தான், எனக்குமே ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸ் தான், அண்ட் உங்களுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே நான் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது, லவ்வபிள் பேர்ட்ஸ் இருக்குது, அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பெட்ஸ் இருக்குது. நம்ம வீட்டில் வளர்க்குற பெட்ஸ் தான், பட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பெட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஏற்காடோட கிளைமேட் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, செம்ம நேச்சராக இருக்குது, செம்ம என்ஜாய் பண்ணுறோம் நாங்கள். வெயில் இருக்குது, பட் அதே அட் த சேம் டைம் சில்லுனும் இருக்குது. ஸோ செம்ம வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்குமே புதுசு தான். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள், எண்ட் வரைக்கும் பாருங்கள் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்னு. எல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் கவர் பண்ணுவேன். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸுமே இருக்குது அண்ட் ஃபிஷ்ஷுமே இருக்குது, எல்லாமே இருக்குது, என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்னு நீங்கள் பாருங்கள் வீடியோவில். எங்கே போகலான்ற ஸோ இப்போ நம்ம பீகு பார்க்குள்ளே தான் இருக்கும். அண்ட் வந்து இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ்னு சொன்னேன், நான் ஃபஸ்ட்டு கேஜில் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் பார்க்க முடியும், ரொம்ப நேரமாக சத்தம் போட்டுன்னு இருக்குது, குரு குருன்னு, அது பேர் தான் சன் கர்னூர் ஆக்சுவலி. அண்ட் உள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சவுண்டு இருக்குது, இது எல்லாமே பஜ்ஜீஸ். இது என்னோடய ஃபஸ்ட் யூடியூப் சேனலே நான் கவர் பண்ணியிருப்பேன், அது நம்ம வீட்டிலும் நம்ம வளர்க்குறோம். அண்ட் நீங்கள் உங்களால் பார்க்க முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரில, இது எல்லாமே அமெரிக்கன் ஃபின்ச்சர்ஸ். ஸோ ஒரு 3-4 டைப்ஸ் உள்ளே வந்து இருக்குது. அண்ட் இதை விட நிறைய எக்ஸைட்மெண்ட் எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது, நான் உங்களுக்கு என்னென்ன இருக்குது என்னென்னு காமிக்கிறேன் வாங்க. நம்ம இன்னொரு கேஜுக்கு வந்திருக்கோம், அந்த பஜ்ஜீஸ் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சுட்டு இன்னொரு கேஜுக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு அக்கா வந்து நம்ம மீட் பண்ணாங்க. ஸோ அவங்க ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே சொன்னாங்க, நம்ம பேர்ட்ஸ் எல்லாமே எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் எல்லாமே கையில் தூக்கும் போது என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க, கேளுங்க. பேர்ட்ஸ் வந்து மேலே உட்காரப்ப கம்மல், செயின், வாட்சு, பட்டன் இதெல்லாம் கொஞ்சம் தடிப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இந்த பேர்ட்ஸ் எல்லாமே நம்மளை பைட் பண்ணுவாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை, இதெல்லாமே பெட் பேர்ட்ஸ் தான், ரைட்? எல்லாமே ட்ரைனிங் பேர்ட்ஸ் தான், ட்ரைனிங் பேர்ட்ஸ் தான், ஃப்ரெண்ட்லியான பேர்ட்ஸ் எல்லாமே. ஸோ சின்ன பசங்களுமே அவங்கள கையில் எடுத்துக்கலாம், ஸோ இந்த இஷ்யூமே வராது, ரைட்டா? ஓகே. ஸோ ஹே காய்ஸ், இப்போ நம்ம அந்த கேஜுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இப்போ என் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கூட முகமது ஹுசேன் இருக்கார், இவருக்குமே நிறைய பேர்ட்ஸோட ஐடியாஸ் இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குன்னு என்னென்ன இல்லைன்னு சொல்லுவார் பாருங்கள் ப்ரோ. இது நம்ம பின்னாடி என்ன பேர்ட்ஸ் ப்ரோ இருக்குது? இது பேர் காக்டெயில் ப்ரோ. ஓகே, இது என்ன சாப்பிடும் ப்ரோ? ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெனன் சொல்லுவாங்க, கிரீன், ஓகே, அது சாப்பிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீடு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். ஓகே. அப்புறம் வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி சின்ன சின்னதாக ரொம்ப வந்து கட் பண்ணி வச்சோம் வச்சிங்களேன், வெஜிடபிள்ஸு வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீரை அந்த மாதிரி தண்டு கொத்தமல்லி அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அக்கா இது என்ன பாடுக்கா? இது கிரீன் மாங்க், இதோட பேர் வந்து கிரீன் மாங்க்னு சொல்கிறாங்க. அக்கா இதோட என்ன ஸ்பெஷாலிட்டி, லைக் இது இது என்ன நேஷனாலிட்டிக்கா? இது எந்த பேர்ட்? இது இம்போர்ட்டட் பேர்டா? சவுத் அமெரிக்கன் பேர்ட்ஸ், ரைட்? பைட் எதுவுமே பண்ணாது, இது ஃப்ரெண்ட்லியாக தான் பழகும், ட்ரெயின் தான் இது எல்லாமே. அக்கா வந்து சொல்கிறாங்க லைக் இந்த மாங்க் வந்து இவரோட ஃப்ரெண்டா கடிப்பான்னு சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அக்கா எடுத்துக்கோங்க அக்கா. காய்ஸ் இது சன் கண்ணூர் காய்ஸ், சீரியஸ்லி செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நேரில் வாங்க, நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி 300 ரூபீஸ் தான் இதோட இனிஷியல் டிக்கெட். ஸோ காய்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் 3 பேர் தான் வந்திருக்கோம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. இந்த கேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சன் கண்ணூர் இருந்துச்சு, இதெல்லாமே முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் கேஜுக்கு போகிறோம். நெக்ஸ்ட் கேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன படுக்காது? அவங்க எல்லாமே ஆஸ்திரேலியன் தான், ஆஸ்திரேலியன், இதெல்லாமே ஆஸ்திரேலியன் ஒரிஜின். ஹே காய்ஸ், அண்ட் நீங்கள் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹுசேன் வந்து இந்த மக்காவை பிடிச்சாங்க. அக்கா இதோட பேர் என்னது? மோச்சு. மோச்சுன்னு இதோட பேர் ஆக்சுவலி. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், மற்ற எல்லா பேர்ட்ஸுமே நாங்கள் பிடிச்சிட்டோம், ஃபீட் பண்ணோம், பட் இது சீரியஸ்லி வரல.
ப்ரோ இது வேற லெவல் ப்ரோ சீரியஸா சொல்லுங்க வேற லெவல் ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கு ஃபீல் எப்படி இருக்கு வேற லெவல்ல இருக்கு ப்ரோ பக்கத்துல நமக்கு ஒரு கம்பெனி வந்திருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியா இருக்கு இதுவே புதுசே பட் அக்கா சொல்றாங்க சீட்ஸ் சாப்பிடு ஃப்ளவர்ஸ் சாப்பிடு வெஜிடபிள் சாப்பிடுனு பட் டு பீ ஹானஸ்டா என்னோட ஹூடியோட இவங்க பாத்தீங்கன்னா இந்த இத தான் நீங்க சாப்பிட்டு இருக்காங்க गाइस வேற லெவல் ஃபீலிங் சீரியஸ்லி 300 நீங்க பாத்தீங்கன்னா இங்கே வர்தா இருக்கு போட்டோ எடு ஒரு பேர் என்ன இங்க ராக்கி சரி கிளியரா இருக்கு ராக்கியா ப்ரோ அதோட கிளியரா இருக்கு ராக்கி ராக்கி பிங்கன் இப்ப நம்ம எக்ஸாட்டிக் பர்ட்ஸ் குள்ள தான் இருந்திருக்கோம் மக்காவ் இத தவிர்த்து வேற என்ன கார் இருக்கீங்க வெளிய வந்த ஹாஸ்டேஜ் ஹஸ்கி டாக் ஓகே சே டக்ஸ் கோட் பிஜிஎம் டிஃபரண்ட் வெரைட்டில இருக்கு எல்லாமே ரைடோட பேர் என்னது கா இது எக்லிடஸ் ப்ரீட் நேம் பெட் நேம் ரெமோ பெட் நேம் ரெமோ ஓகே நம்ம சிவகார்த்திக் மாதிரியா இது சோ गाइस உள்ள நம்ம எக்ஸாட்டிக் ஆன பர்ட்ஸ் எல்லாமே பாத்தோம் புது புது பேர் எல்லாமே சொன்னாங்க அவங்க ரெமோ பெட் நேம் எல்லாம் சொன்னாங்க மக்காவ் சொன்னாங்க ரோனி ரோன்சி இந்த மாதிரி பேர்லாம் சொன்னாங்க பட் சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு அண்டு நான் அதான் சொல்கிறேனே 300 rupees தான் என்ட்ரி ஃபீ பட் கம்ப்ளீட்லி வர்த் இட் நீங்கள் வாங்க வன்ஸ் வாங்க நான் சொல்கிறதுக்காக தான் நீங்கள் வராதிங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே கிட்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது நீங்கள் வாங்க கண்டிப்பாக இது வந்து அகைன் நான் சொல்லிடுறேன் சேலமில் இருக்க ஏற்காடில் இருக்கிற பீகு பார்க் என்ட்ரி 300 rupees தான் ஜஸ்ட் 300 தான் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பேர் என்னதுக்கா லாரி கிட் கைஸ் இதோட பேர் லாரி கிட் அண்ட் இதுமே சவுத் அமெரிக்கன் பிராண்ட் ஆஸ்திரேலியா சாரி இது வந்து ஆஸ்திரேலியாவோட இம்போர்ட் ஆடியது அண்ட் இது எந்த கண்டிஷன்ஸில் இருக்கும் இந்த மாதிரி ஹாட்டான கண்டிஷன்ஸ் எல்லா கிளைமேட்லேயுமே இருக்கும் ஸோ இதுவுமே தானே ட்ரெயின் பண்ணுறது தான் உள்ளே இருக்கிறது எல்லாமே சீட்ஸ் எல்லாமே சாப்பிடுவாங்க ஸோ கைஸ் இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறது இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மட்டும்தான் சாப்பிட்றது அக்காய் முன்னாடி தான் போட்டாங்க ஆப்பிள் மட்டும்தான் சாப்பிட்றது ஒன்லி ஃப்ரூட்ஸ் உள்ளே நம்ம பார்த்தது இதுக்கு முன்னாடி நான் காமிச்சது நீங்கள் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாமே சாப்பிட்றது ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ ஹே காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஸ்ட்ரிச் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பேர்ட் இது இதை பற்றி இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க படிச்சுக்கோங்க இதை நான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக நான் காமிக்கிறேன் இதோட கேஜ் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு ப்ரோ சீரியஸ்லி டூட் செம்ம ஜைஜாண்டிக்காக இருக்குது இது சீரியஸ்லி பயமாக இருக்குது எனக்கு காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டான ஒரு கோட்டாக இருக்குது என்ன ப்ரீடுன்னு எனக்கு தெரியல ஸோ இந்த அக்கா இருக்காங்க இவங்ககிட்ட கேட்கலாம் அக்கா இது என்ன ப்ரீடுக்கா இது இது வந்து கனேடியன் ராஃப் கனேடியன் ராஃப் இது சாப்பிட்றது இந்த இது கீரை வகைங்க அப்புறம் வைக்கப்புல் ஓகே எஸ்கேம் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிடுவாங்க கீரை வகைங்க சாப்பிடுமா அண்ட் லீஃபி வெஜிடபிள்ஸ் லைக் இப்போ நான் கொடுத்தது வந்து ஸ்பினேச் இது வந்து என்ன இப்போ என்ன பேர் சொன்னீங்க நீங்கள் கோட்டோட எஸ் கனேடியன் ராஃப் கனேடியன் ராஃப் இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது லைக் பாருங்கள் காமிங்க இது ஒரு பிளாக் கலர் இது இதோட கால் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது தாடி கூட இருக்குது தாடி கூட இருக்குது அது வந்து ஒயிட் அது ஃபீமேலாக்கா அது ஸோ அது ஃபீமேல் அண்ட் இது எல்லாமே கிட்ஸ் இது நல்லா இருக்குது க்யூட்டாக இருக்குது இந்த மாதிரி இந்த முடி இருக்கிறது எல்லாமே மேல் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிறதுலாம் ஃபீமேல் அக்கா புதுசாக ஏதோ சொல்கிறாங்க என்னக்கா இது என்ன சொல்லுங்க இந்த மாதிரி முடி நிறைய இருந்தால் மேல் ஓகே அந்த மாதிரி சிம்பிளாக இருந்தால் அது வந்து ஃபீமேல் டக்ஸ் நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி இதெல்லாமே நம்ம பெட்டான டக்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது வெரைட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குது இதோட கலர்ஸ் நீங்கள் பாருங்கள் செம்ம அட்ராக்டிவாக இருக்குது ஜூம் ஜூம் ஆஹ்
இங்க எம்டிஆருக்கு என்ன படுன்னு தெரியல ரோடு உடல் அப்படியே பார்த்து நைஸ் நைஸ் கைஸோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல பட் இது செம்ம யூனிக்காக இருக்குது இந்த பேரட் மாதிரி இருக்குது பட் அது என்ன ப்ரீடுன்னு எனக்கு தெரியல நைஸ் பேரட் இல்லை சாரி கைஸ் ஹென் தான் இது அண்ட் இது லைக் நார்மலான ஹென் தான் ஸோ இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக எனக்கு தெரியல ஹஸ்கி சைபீரியன் ஹஸ்கி ஹலோ ஹலோ குளிகளை போல அவ்வளோ ரொம்ப நாளாக இது டர்ட்டாக இருக்குது ஆக்டிவாக இல்லை காய்ஸ் இது ஸோ காய்ஸ் இது தான் ரேபிட் அண்ட் இதுக்காக இந்தியன் தான் இது இது இந்தியன் தான் அண்ட் இது வந்து லீஃபி வெஜிடபிள் தான் சாப்பிடும் இது கீரை வகையை சாப்பிடும் இது ஓகே ஓகே ஸோ அப்படியே இது என்ன அதுக்கா இது என்ன சொன்னீங்க நீங்க அங்கோரா இதுவுமே ரேபிட் தான் ரேபிட் தான் பட் இது டிஃப்ரெண்டான பிரீட் இது இது சாப்பிட்றதும் எல்லாமே சாப்பிடுவாங்க இவங்க கடிக்குமா இது டேஞ்சர் ஆயிது ஸோ இது நெக்ஸ்ட் இப்போக்கா இதுவும் ரேபிட் தான் பட் இது ஒரு டிஃப்ரெண்டான பிரீட் ஸோ இது வந்து நம்ம நார்மலாக வீட்டிலலாம் வளர்க்கலாம் இது அகைன் இதுவும் அதுவுமே எல்லாமே சாப்பிடும் இது நார்மலாக தோ இப்போ இது அங்கோரா அண்ட் இது ஓகே கைஸ் அது வந்து வயலட் கலர் நீங்கள் பார்த்தது அண்ட் இது வந்து பியூர் ஒயிட் இது பியூர் ஒயிட்டில் கா இது அண்ட் இதே சாப்பிட்றது கொத்தமல்லி ஓகே அண்ட் உள்ள வந்து அந்த ஒரு டியூப் மாதிரி இருக்கு அது என்ன அதுக்காது அது அவங்க ஃபிட் பண்ண தண்ணி குடிக்கிறது ஓகே 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 அண்ட் இது ராட் ரைட் சாரி கினிபிக் கினிபிக் சேம் தான் இது லைக் எல்லா கிளைமேட்டுக்கும் இது சூட்டபிள் தான் இந்த மாதிரி ரொம்ப ஹாட் இந்த மாதிரி ரொம்ப சில அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஸோ இது டேஞ்சரஸாக லைக் இது பைட் அந்த மாதிரி பண்ணுமா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை பெட்டாக தான் இருக்கும் இது ஓகே இதெல்லாம் எவ்வளோ மந்த் கிட்ஸ்க்கா இது எல்லாமே எவ்வளோ மந்த்ஸ் இது டூ மந்த்ஸ் தான் இருக்கும் இது மேக்ஸிமம் இப்போ நம்ம இந்த கூண்டு வந்து ஓகே லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இயர்ஸ் வரைக்கும் அவங்க இருப்பாங்க அந்த மாதிரி எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக இல்லை அண்ட் இப்போ கூடில் வந்து நீங்கள் விட்டிங்கன்னா எந்த மந்த்ஸ்க்கு அப்புறம் விடுவீங்க எவ்வளோ மந்த்ஸ்க்கு அப்புறம் விடுவீங்க எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த மாதிரி டூ இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கேஜ் மாற்றிடுவீங்க ஹே காய்ஸ் வி ஆர் அட் த ஃபைனல் ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீஜன்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் இங்கே கைட்ஸ் யாருமே இல்லை ஸோ இதை பற்றி எனக்குமே தெரியாது மேலே இருக்குது லைக் மேலே வந்து எழுதியிருக்கு அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு பாருங்கள் ஸோ ஹே காய்ஸ் இது வந்து ஸ்டார் காட் ஷேக்ஸ் இதோட டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் படிச்சுக்கோங்க அண்ட் உள்ளே வந்து ரெண்டு பேர்ட்ஸ் இருக்குது லைக் மூளையில் இருக்குது பீஜன்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் நான் தெரியுதா இல்லையானு எனக்கு தெரியல பாருங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் இது நல்லாயிருக்கு காய்ஸ் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து ஜாக்கோபின் தீஸ் பிஜன்ஸ் ஹேவ் த ஃபேஸ் கவர்ட் வித் த ஃபெதர்ஸ் ஆன் போத் சைட் ஜாக்கோபின் பிஜன்ஸ் ஆர் ஃப்ரம் இந்தியா அண்ட் வாஸ் டெவலப் ஓவர் மெனி இயர்ஸ் ஆஃப் செலக்டிவ் ப்ரீடிங் ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுல இது நல்லாயிருக்கு ஸோ இது ஏன்ஷியன்ட் டம்ளர் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் படிச்சுக்கோங்க
செம்ம க்யூட்டாக இருக்குது எல்லாமே. லைக் இதை வளர்க்கலாம் நம்ம. அண்ட் ஹூபக் ஷீல்ட் க்ராப்பர். அண்ட் ஃபைனலி வி ஆர் அட் தி எண்ட் ஆஃப் பீஜன் செக்ஷன்ஸ் ஃபில் பேக். ஸோ இதெல்லாம் இருக்கா இல்லையா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆ எஸ் தட்ஸ் அ சிங்கிள் பேர்ட் ஓயோ. நீங்கள் வந்தீங்கன்னா அக்கா உங்கள் பேர் அமலா பிளஸ்ஸி. அமலா பிளஸ்ஸி செம்ம கைடு ஆக்சுவலி, செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியிருக்காங்க, உங்களுக்கே தெரியும் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்தீங்கன்னா வாங்க, ஃப்ரீ கைடு இவங்க. செம்ம செம்ம ரெஸ்பெக்ட்கா, தேங்க்யூக்கா. பை. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கக்கா, ஷாஹித் வ்ளாக்ஸ் இருக்கும், மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. தேங்க்யூக்கா.